வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றேன் இந்த இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது மதியானம் ஒரு மணி நாற்பத்தி ஏழு இந்த மணிக்கு மிதன லக்கணம் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மிதன லக்ன அன்பர்களுக்கு லக்னம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் இடத்தையும் நாலாம் இடம் என்ற சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடம் என்ற ருண ரோக சத்ருஸ்தானத்தையும் எட்டாம் இடம் என்ற துர்ஸ்தானத்தையும் இந்த ராகு கேது இயக்கம் செய்கிறார் ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய சுகஸ்தானத்தில் கவனம் ஜாஸ்தியாக வச்சுக்கிறணும் நாளுங்கிற சுகஸ்தானம் நாளுங்கிறது தாயார் மனை வீடு வண்டி வாகனம் இந்த விஷயத்தில் கவனம் 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 ஆறாம் இடம் என்ற வயிறு சம்பந்தமான உபாதை நாளுங்கிறது வீடு ஆறுங்கிறது வழக்கு அண்டை அயலாரால் பிரச்சனை ஏற்படும் நாளுங்கிறது வாகனம் ஆறுங்கிறது ஆறுங்கிறது ஒரு விபத்தை சந்திக்கிறது சிறு சிறு காயங்களை சந்திக்கக்கூடியது எட்டாம் இடங்கிறது நாளுங்கிறது வீடு சொத்து மேலே ஏற்கனவே வழக்கு இருக்கிறவங்க அதே மாதிரி உறவுகளுக்குள் பகையாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு எட்டுங்கிற ஒரு ஹெல்த் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த ராகு கேது ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையை ரிலீஸ் பண்ணோம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருக்கிற உங்களுக்கு பிரச்சனையை தரும் ராகு கேதுங்கிறது தோசையை திருப்பி போடுறது பொதுவாக இப்போ நாலாம் இடத்துக்கு வர்றாரு ராகு அப்போ யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ உங்களுக்கெல்லாம் வீடு அமையும் ஆறு அப்படிங்கிற ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் கடன் வாங்கியாவது வீட்டை வீட்டை வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீட்டை கட்டணுங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடம் வட்டி எவ்வளோவா வந்தாலும் பரவாயில்ல முதல்ல வாங்கி வீட்டை கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்டு உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை பார்த்து செயல்படுங்க ஏன்னா நாளுங்கிறது லக்கணங்கிறது ஜாதகர் நாளுங்கிறது அவங்களுடைய சுகஸ்தானம் நாளுங்கிறது வீடு ஆறுங்கிறது கடன் எட்டுங்கிறது வழக்கு எட்டுங்கிறது அதீத வட்டி கட்டுறது சரி ஏற்கனவே எனக்கு நான் வீட்டின் பேரில் கடன் இருக்குது நாலுங்கிற சொத்து ஆறுங்கிறது கடன் எட்டுங்கிறது அதிக வட்டி நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு ஏதாவது இதுலேருந்து ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு கே நினைக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும் சரி நாளுக்கு இந்த இந்த இடத்துல ராகு போயிட்டுருக்காரு நாலாம் இடம் என்ற இடத்துல ராகு போயிட்டுருக்காரு கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு ரிலீஃப் ஆகும் ஏதாவது சொத்து பத்திரத்தை ஏதாவது டாக்குமெண்ட்டை உள்ளே வச்சு எட்டுங்கிற அடமானம் வச்சு ஆறுங்கிற கடன் வாங்கி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணலாம் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி நாளுங்கிற சொத்தை விற்று ஆறுங்கிற கடனையும் எட்டுங்கிற வட்டியையும் நிவர்த்தி பண்ணலாம் அதே மாதிரியே தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி நான் எட்டாம் இடங்கிறது எட் நாளுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பு அந்த படிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்தணும் ஸோ இந்த ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறணும் நாலுங்கிற சுகஸ்தானம் பாதிப்பு வரும் ஆறுங்கிற கடன் நோய் பிரச்சனை வரும் எட்டுங்கிற வழக்கு விபத்து கண்டிப்பாக வரும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தெசா புத்தியும் இதில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளை வச்சு தான் பலன்கள் மாறு வரும் இருந்தாலும் மிதன லக்கணம் மிதனராசி அன்பர்கள் சற்றே கவனமுடன் இருக்கக்கூடிய காலம் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்